வணக்கம் வேல்டின்ற செய்திகளுடன் நான் நிரோஷன் உக்ரைன் ராணுவம் ரஷ்யாவுக்குள் படையெடுத்து சென்று ஆயிரத்துக்கும் மேற்பட்ட சதுர கிலோமீட்டர் நிலப்பகுதியை ஆக்கிரமித்ததற்கு பதிலடி கொடுக்கும் விதத்தில் உக்ரைனுக்குள் தினமும் பொதுமக்கள் கட்டமைப்புகளை நோக்கி ரஷ்யா தினமும் நடத்தும் தாக்குதல்களின் அடுத்த பெரிய தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது உக்ரைன் முழுவதும் ரஷ்யா நடத்திய பெரிய ஆழட்ட விமான தாக்குதலை முறியடித்ததாக உக்ரைனிய விமானப்படை கூறியது ஒரே இரவில் ஏவப்பட்ட அறுபத்தேழு தூர ஆளற்ற விமானங்களில் ஐம்பத்தி விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டதாக அறிவிக்கப்பட்டுள்ளது உக்ரேனிய தலைநகர் கீவில் உக்ரைனின் நாடாளுமன்ற கட்டடத்திற்கு அருகே சுடப்பட்டு கீழே விழுந்த விமானத்தில் உடைந்த பகுதிகள் கண்டுபிடிக்கப்பட்டன என்று ஒரு அறிக்கைகள் தெரிவிக்கப்பட்டுள்ளது உக்ரைன் முழுவதும் பதினோரு பிராந்தியங்களில் வான் பாதுகாப்பு பிரிவுகள் துரிதமாக இயங்கி தடுப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டன என்று உக்ரைன் விமானப்படை தமது டெலிகிராம் சேனலில் வெளியிட்ட ஒரு அறிக்கைகள் தெரிவித்துள்ளது ரஷ்யாவின் இரண்டு எல்லை பகுதிகளில் இருந்தும் ரஷ்யாவால் ஆக்கிரமிக்கப்பட்ட கிரிமியா தீபகற்பத்திலிருந்தும் ஈரானியத்தை அரைப்பு ஷாஹித் ஆலட்ட விமானங்கள் ஏவப்பட்டதாகவும் அது கூறியது இந்த தாக்குதல்களில் ஏற்பட்ட உயிரிழப்புகள் குறித்து உடனடி தகவல்கள் எதுவும் இல்லை அசோசியேட்டட் பிரஸ் மற்றும் ராய்டோஸ் செய்தி நிறுவனங்கள் நாடாளுமன்ற கட்டடத்திற்கு வெளியே தெரிவில் ஒரு ஆழட்ட விமானத்தின் உடைந்து வீழ்ந்த பாகங்களின் புகைப்படங்களை வெளியிட்டன ரஷ்யாவுக்குள் உக்ரைன் ராணுவத்தின் ஆக்கிரமிப்புக்கு பதிலடி கொடுக்கும் ரஷ்ய தாக்குதல்களின் இதுவரை நடத்தப்பட்டு பெரிய தாக்குதல் உக்ரைனின் பொல்டாவா நகரில் நடத்தப்பட்ட ஏவுகணை தாக்குதலில் ஐம்பத்தைந்து பேர் கொல்லப்பட்டனர் மற்றும் முன்னூற்றி இருபத்தி எட்டு பேர் காயமடைந்தனர் அந்த வரிசையில் இன்று அதிகாலையில் நடத்தப்பட்ட இந்த தாக்குதலில் ஏவுகணைகள் பயன்படுத்தப்படாமல் ஆழட்ட விமானங்கள் மட்டுமே பயன்படுத்தப்பட்டன உக்ரைனிய படைகளும் ரஷ்யாவுக்கு எதிரான தாக்குதல்களை தொடர்ந்தன எல்லை பகுதியில் உள்ள வர்ஷ நகரமான ஒரோனேச்சில் ஆலட்ட விமான தாக்குதல் நடத்தப்பட்டதாக மாநில ஆளுநர் அலெக்சாண்டர் குசேவ் தமது டெலிகிராம் பக்கத்தில் குறிப்பிட்டிருந்தார் அந்த தாக்குதலால் தீ விபத்து ஏற்பட்டது என்றும் வெடிக்கும் பொருட்கள் வெடித்ததாகவும் குறிப்பிட்ட அவர் மேலதிக தகவல்களை வெளியிடவில்லை அதன் பின் ஆளுநர் அலெக்சாண்டர் குசேவ் வெளியிட்ட மற்றொரு அறிக்கையில் ரஷ்யாவின் ஆட்ஸ்டோஸ்தி மாவட்டத்தில் அவசர கால நிலைமை அறிவிக்கப்பட்டுள்ளதாகவும் அங்கு பல கிராமங்களில் இருந்து மக்கள் வெளியேற்றப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டார் அவர் கிராமங்களின் பெயர்களை வழங்கவில்லை மேலும் நெருப்பின் புகைப்படங்கள் அல்லது காணொலிகளை பகிர வேண்டாம் என்று ரஷ்ய மக்களிடம் வேண்டுகோள் விடுத்துள்ளார் இதற்கிடையில் ரஷ்யாவின் பாதுகாப்பு அமைச்சர் நேற்று சனிக்கிழமை கிழக்கு உக்ரைனின் டொனட்ஸ் பகுதியில் உள்ள மற்றொரு கிராமத்தை அதன் படைகள் கைப்பற்றியதாக கூறியது அங்கு மாஸ்கோவின் துருப்புக்கள் தங்கள் முன்னேற்றத்தை விரிவுபடுத்தியுள்ளன என்று குறிப்பிட்டுள்ள அந்த அறிக்கையில் உக்ரைனின் முக்கிய தளவாட மையமான போக்ரோப்ஸில் இருந்து தென்கிழக்கு இருபத்தைந்து கிலோமீட்டர் தொலைவில் கலினோவ் கிராமத்தில் ரஷ்ய ராணுவம் கைப்பற்றியுள்ளதாக ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சு கூறியது கிழக்கு உக்ரைனில் உள்ள கோஸ்டியான்டினிஃப்கான் நகரத்தின் மீது ரஷ்ய ஷெல் தாக்குதலில் மூன்று பேர் கொல்லப்பட்டனர் மற்றும் மூன்று பேர் காயமடைந்தனர் என்று டொனட்ஸ் பிராந்திய ஆளுநர் வாரிம் பிளாஸ்கின் தெரிவித்தார் ரஷ்யாவுக்குள் குறிப்பாக முன்னூறு கிலோமீட்டர் வரையிலான வானுவ விமான தளங்களில் உக்ரைன் நீண்ட தூர தாக்குதல்களை நடத்துவதற்கு உதவுமாறு ஜனாதிபதி வொலோடிமிர் செலன்ஸ்கி அமெரிக்காவை மீண்டும் வலியுறுத்தியுள்ளார் தமது படைகள் தமது நீண்ட தூர ஆயுதங்களை பயன்படுத்தி வருஷ எல்லைக்குள் ஆழமாக தாங்க அமெரிக்கா தான் ரஷ்யா தினமும் நடத்தும் தொடர் தாக்குதல்களை குறைக்கவோ நிறுத்தவோ முடியும் என்று அவர் அழைப்பு விடுத்தார் நேற்று சனிக்கிழமை உக்ரைன் ஜனாதிபதி செலன்ஸ்கி இத்தாலிய பிரதமர் ஜியோர்ஜியா மெலோனியை சந்தித்தார் രഷ്യാവിനാണ് അനപൂരി തുടരും നിലയിൽ രഷ്യ താകലുകളിൽ പാതിക്കെട്ടുള്ള ഉക്രൈനിയസക്തി അമപ്പിൽ കവനം സെലുദൻ മൂലം മേളുകൾ ചെയ്യ വേണ്ടിയ അവശ്യം പറ്റി വിവാദിത്ത இந்த ஆண்டு குளிர்காலத்தில் ரஷ்யா உக்ரைனின் எரிசக்தி உள்கட்டமைப்புகள் மீது தாக்குதல் நடத்தி பொதுமக்களுக்கான மின்சாரம் தண்ணீர் விநியோகம் ஆகியவற்றில் இடையூறுகளை ஏற்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதற்காக ஐரோப்பிய நாடுகள் உக்ரைனுக்கு அவசர கால மின்பரப்பாக்கிகள் மற்றும் துரித கதையில் பழுது பார்க்கும் கருவிகளை வழங்குவது குறித்தும் அந்த சந்திப்பில் பேசப்பட்டது